இன்று முருகர் கோவிலுக்கு இந்த பொருளை தவறாது கொடுங்கள். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று பங்குனி உத்திரம். மேலும் இன்றைய நாளில் முருகர் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் மிக விமர்சையாக நடந்தேறும். மேலும் இது மங்கள மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணமே இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் மிக சிறப்பாக நடந்தேறியதாலேயே. இப்படிப்பட்ட இந்த சிறப்பான நாளில் நமது வேண்டுதல்களை இறைவனிடத்தில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நடந்தேறும் என்பது நம்மவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூட. இன்றைய நாளில் விரதமிருந்து வழிபாடுகளை மேற்கொள்வது கூடுதல் சிறப்பு. அப்படி செய்ய இயலாதவர்கள் சைவமாக இருந்து முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபட கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். நல்ல வரன் அமையாமல் திருமணம் தள்ளி போகும் ஆண்களும் பெண்களும் நம்பிக்கையுடன் விரதமிருந்து உங்கள் வேண்டுதல்களை இறைவனிடத்தில் வைக்கும் பொழுது வெகு சீக்கிரமே நல்லதொரு வரன் அமைந்து திருமணம் கைகூடி வரும் என்பது முற்றிலும் உண்மையாகும். அதேபோல் குழந்தை வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கும் இந்நாள் ஒரு பொன்னாள் என்றே கூற வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருப்பவராக இருந்தால் இன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து சூரிய பகவானை மனதார வேண்டி அவரின் காயத்ரி மந்திரத்தை 11 முறை உச்சரித்து அவரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய கவர்மெண்ட் வேலை உங்கள் வசமாகும். மேலும் இன்றைய நாளில் கோவிலுக்கு செல்ல விரும்புபவர்கள் அருகில் இருக்கும் முருகர் கோவிலுக்கு சென்று உங்கள் கையால் பசும்பால் வாங்கி கொடுப்பது சிறப்பு. இப்படி நீங்கள் கொடுக்கும் பாலினை முருகரின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தும் பொழுது உங்கள் அனைத்து விதமான வேண்டுதல்களும் வெகு சீக்கிரமே நிறைவேற அந்த வேளவனின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். அதேபோல் ஏழை எளியவர்களுக்கும் சிரமப்படும் குழந்தைகளுக்கும் இன்றைய நாளில் பால் தானம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொண்டு வரும். வீடுகளில் முருகரின் உருவச்சிலை அல்லது வேல் வைத்திருப்பவர்கள் பாலினால் அபிஷேகம் செய்ய தவறாதீர்கள். இன்றைய நாளில் பால் பாயாசம் அல்லது வெண்பொங்கலை நிவேதனமாக படைக்கும் பொழுது வெகு சீக்கிரமே உங்கள் காதுகளுக்கு தித்திப்பான செய்தி வருவது உறுதி. கூடவே கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் படிப்பது அல்லது காதால் கேட்பதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வரும். இன்றைய நாளில் உங்களின் அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க காத்து கொண்டிருக்கும் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி அவருக்கான வழிபாடுகளை முறையாக செய்து உங்களின் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள தவறாதீர்கள். இன்றைய பதிவு உங்களுக்கு பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மறவாமல் ரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.